ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மொட்டை மாடி ஃபார்மிங்கை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. அழகாக இதில் வந்து ரெண்டு தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ரொம்ப நாளாக அந்த செடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கரெக்டாக காய் காய்ச்சிட்ருக்கு. பட் ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு மூணு செடி நாலு செடி வச்சோம்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தேவையான சத்து அப்புறம் அந்த வேஸ்ட் இதெல்லாம் போட்டு வச்சாலே கொஞ்சம் நல்லா காய் காயும். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெண்டைக்காயெலாம் காய்ச்சிருக்கு, இதில் பிஞ்சி எடுத்துருக்கு. இதுலேயுமே இப்போ நிறைய காய்ச்சிருக்கு வெண்டைக்காயெலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக. இப்போ எவ்வளோ பெரிய வெண்டைக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகிடுங்க. முருங்கை மரத்தையும் நம்ம இதுவில் பார்த்தீங்கன்னாக்கா தொட்டியில் வளர்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்ஸ்னு பார்த்துங்க. இது வந்து ஆயில் கேன் நினைக்கிறேன் சார், சாரி பெயிண்ட்டோட இது டப்பா தான் கட் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சாண்ட் எல்லாமே போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. முருங்கை மரம் கிளை தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து சின்னதாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாகவே வளர்ந்துடும், முருங்கைக்கெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான சத்து அந்த எரு எல்லாமே மட்டும் தான் போட்டிங்கனாலே அது நல்லா வளர ஆரம்பிச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பச்சை பசங்களும் வந்துட்டு செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, ஃபுல்லாகவே வந்திருக்கு. எவ்வளோ தடி களை வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேருந்தான் வந்து ஃபுல்லாகவே இப்போது ஓகே ஆகிட்டு ஸோ தொட்டிலேயே வந்து வளர்ந்து அழகாக இவ்வளோ பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நார்மலாக பூச்செடி இந்த மெடிசன்காக யூஸ் பண்ணுறதுக்கான சில செடிலாம் வளர்க்குறாங்க ஆக்சுவலாக, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து அந்த கீழாநல்லி என்ற ஒரு அந்த செடினு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு தான் கேட்கணும். இதெல்லாம் வந்து அவங்க மெடிசன் பர்பஸ்க்காக அந்த சில இதுவுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கே வந்து துளசியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெரிய செடியாகவே இருக்குது, ஒரே செடி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதோட இந்த கிளைங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ உள்ளே வந்துட்டு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் கத்திரிக்காய் செடியோட இலை ஆக்சுவலாக, நார்மல் வீடு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நாட்டு கத்திரிக்காய் கண்ட்ரி பிரீடு. சில கத்திரிக்காய் கூட காய்ச்சி இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சைடும் கத்திரிக்காய்லாம் காய்ச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் வந்து தொட்டியில் வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு வெண்டைக்காய் நட்டுருக்காங்க. எவ்வளோ பெருசு பெருசாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நாட்டு கண்ட்ரி பீடு தான். பட் ஆனால் வந்துட்டு தொட்டியில் வளர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா அதோட இதுவுமே பார்த்தா நல்லா பெருசாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. தண்ணியெலாம் ரெகுலராக ஊற்றிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அவரைக்காய் செடி தான் கொடி தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் கொடியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிருந்து தான் கீழேருந்து ஏற்றிருக்காங்க மேலே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. இது ஃபுல்லாக அவரைக்காய் தான். மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த அவரைக்காய் செடியில் இருக்கிறதுக்கு கிளியராகவே. அவரைக்காய் பூ எல்லாமே எடுத்துருக்கு. அவரைக்காயோட பூ இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. அவரை பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் அவரைக்காய் கொடியோட பூ. அப்புறம் வந்து அவரைக்காய் மேலே பிஞ்சு எடுத்துகிட்டு ஊற்றி நீங்கள் பார்க்க முடியுது. கொஞ்சம் பெருசாக அவரைக்காய் பார்க்கணும்னா இது இங்கே பார்க்கலாம், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அவரைக்காய் ஸோ மேலே ஃபுல்லாக நிறைய பூ எடுத்துருக்கு. ஸோ இவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மாடியில் வந்து இந்த இது வச்சுருக்காங்க. சிம்பிளாக ஒரு அஞ்சு தொட்டி தான் இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் ரெண்டு செடியில் இருக்குது, ப்ளஸ் அவரைக்காய் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து இன்னும் வந்துட்டு வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. இன்னும் நிறைய பிளான் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக வச்சு இது பண்ணுறதுக்கு. இப்போ அவங்களுக்கு தேவையான காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுலேயே அவங்களுக்கு எல்லாமே வருது, இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா சின்ன ஃபேமிலி தான், மூணு பேர் தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது விதத்தில் வீடியோ நியூவாக வீடியோஸ் நான் பார்க்கும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.